அண்ணாமலை ஜி பாஜக தலைவரா ப்ரமோட் ஆகி இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள் இந்தியா ஆளக்கூடிய மோடிஜியினுடைய பார்வையில பட்டு இன்னைக்கு பெரும்புகழ் அடைஞ்சிருக்கிறாரு. இவர் நேற்று முன்தினம் ஒரு சிறப்பான ஒரு செய்கையை செஞ்சாரு. எப்படின்னா, தன்னுடைய முன்னாள் ஆசிரியர் பரமேஸ்வரி, அதாவது ஆங்கில இங்கிலீஷ் டீச்சரு, அவங்கள போய் இப்ப அவங்களுக்கு மாலை அணிவிச்சு அவங்களுடைய காலில் ஆசீர்வாதம் வாங்கினாரு. இப்பேற்பட்ட அந்த டீச்சரு அந்த பள்ளிக்கூடம் நினைவுகள் எல்லாம் கொஞ்ச நேரம் நினைவு கூர்ந்தாரு. நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த மெட்ரிகுலேஷன் இதுல படிச்சேன், அந்த பள்ளிக்கூடத்துல இது மாதிரி, அதுக்கப்புறம் இங்க படிச்சேன் அப்படி இப்படின்னு இந்த டீச்சர் எல்லாம் அப்ப வந்து எங்களுக்கு எங்களை வந்து அடிக்கும் போது எங்களுக்கு அப்போ வந்து தெரியாது, நம்ம எதிர்காலத்துல நாம வந்து ஷைன் ஆகுறதுக்கு தான் இப்படி எல்லாம் டீச்சருங்க நம்மளை கண்டிப்போட நடத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பழைய நினைவுகளை டீச்சரை பெருமையாக சொன்னாரு. அவருக்கு மாலை அணிவித்தாரு. அவருடைய பழங்க, அதாவது இளமை பருவத்துல அந்த 1999 2000ல விட அந்த கதையெல்லாம் வந்து சொல்லி அந்த டீச்சரை பெருமைப்படுத்தினாரு. டீச்சர் வந்து ஆசிரியர் வந்து இப்ப மாணவன் என்னுடைய மாணவன் வந்து அண்ணாமலைன்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு. இது போன்ற வேற எந்த தலைவரும் வந்து நாம நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து இவங்க பெரும் பதவி அடையும் போது அந்த ஆசிரியர்களை சந்திச்சு அவர்களுடைய ஆசி பெற்று அவர்களை கௌரவித்ததாக நமக்கு தெரியல. இதுதான் நன்றி மறக்காம இருக்கிறதுன்றது, நன்றி மறக்காத இருக்கிறதுன்றது. ஆசிரியர்களுக்கு நாம வந்து மரியாதை கொடுக்கணும்ன்றது, ஆசிரியர்கள் வந்து நம்ம உயர்வுக்கு ஆசிரியர்கள் தான் ஒரு காரணம். பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது கூட ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, இந்த கூட்டத்துல இருக்கிற இந்த பசங்கள்ல எத்தனை பேர் கலெக்டரா போறீங்களோ, பெரிய பெரிய அதிகாரிகளா போறீங்களோ, இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசியல்வாதியாக போவீங்களோ அப்படின்னு அந்த ஆசிரியருடைய கனவு பழிச்சிருச்சு. தமிழ்நாட்டை ஆள போற அண்ணாமலை அப்படின்னு அந்த ஆசிரியருடைய புகழ், அவருடைய வாக்கு, அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வந்தார்.